ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுட்டிஸ் ஹோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து மசால் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு அந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு எதுக்கு ஆட் பண்ணோன்னா, மசாலெலாம் வந்து நல்லா ஒட்டி வருங்க, அதுக்காக தான். எண்ணெயில் போட்டு பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் மைதா மாவு ஆட் பண்ணுறோம். அப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கூட இந்த ஸ்பூனில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மிக்சியில் வந்துட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தனியாக வடித்து எடுத்துகிட்டு வந்தேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிங்க. நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பத்துலேனா திரும்ப ஆட் பண்ணிக்கலான்னுக்காக 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசால் வந்து நீங்கள் வந்து காலிஃப்ளவர் சில்லி மட்டும் இல்லைங்க, சிக்கன் சில்லி, மஷ்ரூம் சில்லி, இந்த மாதிரி எது வேணாலும் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ தானே தண்ணி வடிச்சு வந்திருக்கோம், அதனால் தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாவே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மசாலா சில்லிலாம் பொரிக்கும் போது கொஞ்சமான எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்துட்டு சில்லி பொரிச்சு எடுத்துருக்குங்க. மீதி இருக்க எண்ணெயை வந்துட்டு நீங்கள் தோசைக்கெலாம் ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா சூடேறி வரட்டுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மசால் வந்து பிரிஞ்சு வராது. எண்ணெயில் வந்துட்டு பிரிஞ்சு நம்ம போட்டோடனே சில டைம் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும், மசால் பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்துட்டு மசால் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இது வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க, அப்படியே உடனே கலக்கி உடனே டக்குன்னு போட்டுடலாம். இப்போ நான் எண்ணெயில் ஆட் பண்ணுற பாருங்க. உப்பு காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே நான் கலக்கி விடக்கூடாதுங்க, கொஞ்சம் நேரம் அது வேகணும், அதுக்கப்புறம் தான் கலக்கி விடணும். நல்லா வெந்து வரட்டுங்க, ஏன்னா காலிஃப்ளவர்னால கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சில்லிக்குமே வந்துட்டு கோழி சில்லிக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு மீன் வறுவலுக்கும் இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு வீட்லேயே நம்ம மசால் ரெடி பண்ணி செய்யலாங்க. கடையில் வாங்க தேவையில்லை இனிமேல் மசால். நீங்கள் வீட்லேயே வாங்கி வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். இன்னொரு பேட்ச் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வீட்லேயே வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்க பாருங்கள். வெளியில் கடையில் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்க எந்த ஆயிலில் வந்துட்டு எல்லாம் செஞ்சு செய்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு எந்த கெடுதலும் இருக்காது. அவங்களும் வந்து தேவைக்கு அதிகமாக வந்துட்டு நம்ம கடையில் வாங்கும்போது கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வருவோம். அவங்களும் வந்து விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க நிறையா நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா. அவ்வளோதாங்க, சில்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கடையிலே வந்துட்டு நான் இது வந்துட்டு தட்டைப்பயிறு சாப்பாடு, இதுக்கு சைடிஷாக தாங்க காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணியிருந்தேன். தட்டைப்பயிறு சாப்பாடு தாங்க இந்த தட்டைப்பயிறு சாப்பாடு வந்து நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலில் வந்துட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக காலிஃப்ளவர் சில்லி வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.